ஒரு காலத்தில் இஸ்லாமிய பெண்கள் படிக்கவே முடியாமல் இருந்துச்சு. இப்போதான் முன்னேறி பல பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் வந்து படிக்க வர்றாங்க, வேலைக்கு போறாங்க, பல துறையில் சாதிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இஸ்லாமிய பெண்கள்லாம் படிக்க முடியாமல் இருந்தாங்கன்னா இப்போதான் கொஞ்சம் படிச்சு முன்னேறிட்டு வர்றாங்களா? டே, இஸ்லாமிய ஆண்களே படிக்கலடா. இன்னைக்கு வரைக்கும் நீ எடுத்து பாரு, சர்வே எடுத்து பாரு, மடையா. இஸ்லாமிய பெண்கள் மட்டுமல்ல, ஒரு காலத்தில் இஸ்லாமிய ஆண்கள் முதல் கொண்டு யாருமே படிக்க முடியாத சூழல். ஓ தாத்தம்பாட்ட சூத்திரப்பட்டம் கட்டி எப்படி உன்னை படிக்க விடாமல் பண்ணியிருந்தானோ அதுபோல இஸ்லாமியர்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. சில இடங்களில் கல்வியை இஸ்லாமியர்களே வெள்ளக்காரன் காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒத்துழையாமை என்கிற அந்த கோட்பாட்டை முன்னிறுத்தி வெள்ளக்காரனுடைய கல்லூரிகளில் படிக்கக்கூடாது, இங்கிலீஷ் படிக்க மாட்டோம், கல்லூரிக்கு போக மாட்டோம், காலேஜுக்கு போக மாட்டோம், பள்ளிக்கூடத்தில் இருக்க மாட்டோம் என்று இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்படுத்திய போது அன்றைக்கு துறந்தவர்கள் பள்ளி கல்லூரி படிப்பு எங்களுக்கு வேண்டாம், பேண்ட்டு போடுவது, பேண்ட்டு வெள்ளக்காரன் மாதிரி பேண்ட்டு போடுவது வந்து இஸ்லாத்தில் ஹராம், தடுக்கப்பட்டது என்றெல்லாம் இஸ்லாமியர்கள் அந்த சுதந்திர வேட்கையோடு இஸ்லாமியில் அதிகமாக கைலி கட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கைலி கட்டுவாங்க. ஏன் கைலி கட்டுற பழக்கம் ஏன் இஸ்லாமியில் அதிகமாக ஆனிச்சு? ஏன்னா பேண்ட் போடுவது, இந்த டவுசர் போடுவது, இதெல்லாம் ஆங்கிலேயனுடைய பழக்கம் என்று அதுக்கு மாற்றணும், அதை துறக்க வேண்டும் என்று அதுக்கு எதிராக செய்தார்கள். இப்படி இஸ்லாமியர்கள் ஆம்பளைகளே படிக்கலை. நல்லா கணக்கு எடுத்துப்பார், தெருவில் விசாரிச்சுப்பார், ஓ தகப்பனார் காலத்தில் உள்ளவர்கள் சமகாலத்தவர்கள் எத்தனை பேர் படித்தாங்க அந்த காலத்தில், இந்த 80களில் 90களில் 1970கள் 60கள் 50கள் இந்த காலத்திலெல்லாம் இஸ்லாமிய ஆண்களே படிக்கலை, ஆம்பளையே படிக்க வைக்கல, ஆம்பளையும் படிக்கல பொம்பளையும் படிக்கல, அதான் விஷயம். இன்னைக்கு பெண்கள்லாம் இன்னைக்கு என்னமோ படிக்கிறான், நீ வந்து என்ன கிழிச்சு புட்டியா, புடுங்கிட்டியடா நீ, நீ என்னடா கிழிச்சு புட்டிய பெரியார் இயக்கம். எங்க பெண்கள் ஆயிஷா சித்திகா கல்லூரி இன்னைக்கு சபரிமலா போயிட்டு இருந்தாங்களே, 1989 இருந்து அந்த கல்லூரி இருக்கு, அந்த கல்லூரி தனியார் மகளிர் கல்லூரி, ஆயிஷா சித்திகா மகளிர் கல்லூரி. பெண்கள் படிக்கிறதுக்காகவே 30 வருஷத்துக்கு முன்னாடி தனி கல்லூரிகள் இருந்துக்கு இஸ்லாமியர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அப்ப நீங்க என்ன இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் வந்து பெண்கள் இஸ்லாமிய பெண்கள்லாம் படிக்க முடியாமல் இருந்தார்கள், இப்பதான் கொஞ்சம் படிக்கிறாங்க அப்படின்னா, டே ஆம்பளையே படிக்கல, ஆண் பிள்ளைகளும் தான் படிக்கல, பெண் பிள்ளைகள் தான், ரெண்டு பேருமே படிக்கவில்லை, ரெண்டு பேருமே கல்வி மறுக்கப்பட்டு தான் இருந்தார்கள். ஆம்பளைகள்லாம் வந்து கறிக்கடையில மீன் கடையில இது மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு தான், கூலி வேலை, இல்லைன்னா வெளிநாட்டில் இருப்பான், சவுதியில் இருப்பான், துபாயில் இருப்பான். இப்படி ஆண்களும் பெண்களும் இவர்கள் இருவருமே படிக்கவில்லை. இன்னைக்கு தலைமுறையில் படிக்கிறாங்க அதிகமாக, முதல் தலைமுறை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு அந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போதான் கல்லூரிக்கே போகிறாங்க ஆண்கள், ஆம்பளை பிள்ளையே இப்போதான் கல்லூரிக்கே படிக்கிறான், இந்த தலைமுறை தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னிருந்தவர்கள் பெரும்பாலும் ஆம்பளையும் படிக்கல பொம்பளையும் படிக்கலடா மடப்பயலே, பெண்ணை மட்டும் படிக்க விடாமலாம் மூடி வைக்கலை. பெண்களுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கல்வி கற்கிற உரிமையை கொடுத்தது இஸ்லாம். ஏற்கனவே ஒன்ன மாதிரி ஒரு கிறுக்க யூடியூப் போடுறதுக்கு பதில் கொடுத்துருக்குறோம், பெண்கள் எப்ப இருந்து கல்வி கற்க இஸ்லாம் எதையும் தடுக்கல, இந்த சமூகம் இந்தியாவில் தடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஆண்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டுச்சு, பெண்களுக்கும் மறுக்கப்பட்டுச்சு, அதனால நாங்க படிக்காம இருக்கிறோம், புரிஞ்சுக்கடா, கொஞ்சமாவது அறிவோடு பேசுறா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم